புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்புபவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. பீகார் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எந்த பாதிப்பும் நேராது என உறுதி. புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது தாக்குதல் என வதந்தி பரப்பினால் 7 ஆண்டுகள் சிறை. எந்த நோக்கத்திற்காக வதந்தியை பரப்பினார்கள் என்ற காரணம் விசாரணையில்தான் தெரியவரும் என டிஜிபி சைலேந்திரபாபு பிரத்யேக பேட்டி. புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் வதந்தி பரப்பிய 2 பத்திரிகை ஆசிரியர்கள் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு. தலைமறைவாக உள்ளவர்களை கைது செய்ய தனிப்படை அமைத்தும் காவல்துறை உத்தரவு. தமிழ்நாட்டில் தாங்கள் பாதுகாப்பாகவிருப்பதாக புலம்பெயர் தொழிலாளர்கள் திட்டவட்டம். ஹோலி பண்டிகையை கொண்டாடுவதற்காகவே சொந்த ஊர்களுக்கு செல்வதாக விளக்கம். இங்கே நான் 10 வருஷம் டியூட்டி பார்க்கலாம். கண்ணா ஹோட்டலு இங்கே திருவண்ணாமலையில் உண்ணவி பிரச்சனை இல்லை. இங்கே உண்ணவி பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நார்த் சைட்லேருந்து தமிழ்நாடு வரலாம். தமிழ்நாடு நுழைச்சி நார்த் சைட் வரலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ வந்து 8ஆம் தேதி ஹோலி ஃபெஸ்டிவல் இருக்குது. அது வந்து மிகப்பெரிய ஃபெஸ்டிவல். ஸோ அதுக்காக தான் பசங்க ஊர் போகிறாங்க தவிர இந்த இஷ்யூஸ்க்காக இல்லைங்க. ஐசா குச்சினி ஹாப்பி. ஆல் ஆர் சேஃப் அண்ட் சேஃப்லி ஒர்க்கிங் இன் சென்னை அண்ட் அரவுண்ட் ஏரியா. சிறந்த கட்டுமானத்திற்கு உதாரணமாக திகழ்கிறது கல்லணை. 2000 ஆண்டுகளை கடந்தும் சிறப்பாக இயங்கி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். கர்நாடகாவில் எம்எல்ஏ மகன் விவகாரத்தில் அரசை கண்டித்து காங்கிரஸ் போராட்டம். முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்டோர் கைது. பெரம்பூர் நகைக்கடை கொள்ளை தொடர்பாக பெங்களூருவில் 2 பேரை கைது செய்த தனிப்படை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் எடுக்க திட்டம். கச்சத்தீவில் அந்தோணியார் கோவில் பேராலய திருவிழா. இந்தியா இலங்கை மக்கள் கூட்டு பிரார்த்தனை. தஞ்சாவூர் அருகே விறுவிறுப்பாக நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி 600 காளைகள் மற்றும் 375 வீரர்கள் பங்கேற்பு. நாகை மாவட்டம் பட்டினச்சேரியில் கடலில் கலந்த கச்சா எண்ணெயை பிரித்தெடுக்கும் பணி நிறைவு. பதற்றமான சூழல் நிலவுவதால் போலீசார் குவிப்பு. தருமபுரி மாவட்டம் வாச்சியாத்தி மலையில் நீதிபதி வேல்முருகன் நேரில் ஆய்வு. பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து விசாரணை. அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் வேளாண் தனி நிதிநிலை அறிக்கையை கருத்து கேட்பு கூட்டம். விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்பு. திருச்சி ஸ்ரீரங்கத்தை இணைக்கும் காவிரி பாலம் முழுமையுமாக திறப்பு. சீரமைப்பு பணிகள் முடிவடைந்ததை அடுத்து வாகனங்கள் செல்ல அனுமதி. மும்பையில் இன்று